ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி. டுடே வந்து நம்ம யூபிஎஸ்சி ஜியோகிராஃபி என்விரான்மெண்ட், யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணுற எல்லாருக்குமே ஜியோகிராஃபி அண்ட் என்விரான்மெண்ட்டும் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிரேக் பண்ணி பைலிங்குவலாக பார்க்க போகிறோம். ஓகே, இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் மட்டும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நோட்ஸ் ரிலவன்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும், பட் எக்ஸ்பிளனேஷன் தமிழ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இருக்கும். சரியா? ஏன்னா வந்து நம்ம என்னதான் லேர்ன் பண்ணாலும் நம்ம ஓன் லாங்குவேஜில் லேர்ன் பண்ணும்போது அதோட கான்செப்ட்ஸ் இன்னும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதனால நம்ம ஜியோகிராஃபி அண்ட் என்விரான்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னிலேருந்து அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே கான்செப்ட்ஸ் மட்டும்தான். ஓகே, வாட் இஸ் இட், அது எப்படி இருக்கும், என்ன ஏது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இப்போ என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம என்விரான்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதனால இன்னைக்கு இன்னிலேருந்து. ஓகே, ஸோ என்விரான்மெண்ட் எடுத்துக்கும் போது பிலிம்ஸில் கிளைமேட் சேஞ்சு, பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்டல் எக்காலஜி, பொல்யூஷன், நேச்சுரல் டிசாஸ்டர், கன்வென்ஷன்ஸ், என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, மீன்ஸ் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸில் என்விரான்மெண்ட் ரிலவெண்ட்டாக என்னென்ன இருக்குது. ஸோ இது டீட்டெயில்டாக, இதுதான் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். வாட் இஸ் வாட், இதே வந்து நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட் எல்லாமே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு 250 மார்க்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு ஏற்படும். ஸோ நம்ம கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மெயின்ஸ் எவ்வளோ வேணால் நம்மளால் என்ன பண்ண முடியும், பாயிண்ட்ஸை கேதர் பண்ணி எழுத முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம கான்செப்டை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணோம். ஸோ நான் எடுத்த உடனே ரொம்ப டெக்னிக்கலாக அப்படி போகணுன்னா கொஞ்சம் இவ்வளோதான் டெக்னிக்கலாக போனாலும் கொஞ்சம் ரொம்ப வேகாக இருக்கே அப்படின்ற ஃபீல் இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டெக்னிக்கலான பாயிண்ட்ஸாக இருந்தாலும் அதை நம்மளுக்கு புரியணும். ஓகே, அது அட்லீஸ்ட் நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய அந்த விஷயத்தை கேட்டிருக்கணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பொல்யூஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அதை நம்ம டெய்லி தெரிஞ்சோ தெரியாமலோ அதை நம்மளும் கேட்டிருப்போம், இல்லை நம்மளும் சில பேருக்கு சொல்லியிருப்போம், ஆனால் பெருசாக மீனிங் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா ரெண்டு டாப்பிக்கில், ஃபர்ஸ்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம், கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட், ஓசோன் டிப்ளூஷன். இந்த ரெண்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது இன்னைக்கு கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் கிரீன்ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்னால ஏற்படக்கூடியது தான் குளோபல் வார்மிங், தமிழில் புவி வெப்பமயமாகுதல் அப்படின்னா பசுமை இல்லா வாயு, வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கிரீன்ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்ன்றது பசுமை இல்லா, ஓகே, இல்லம், ஓகே, பசுமை இல்ல வாயுக்கள். ஓகே, குளோபல் வார்மிங் அப்படின்றது புவி வெப்பமயமாகுதல், இந்த பசுமை இல்லம் வாயு இதனால எப்படி புவி வெப்பமயமாகுது, குளோபல் வார்மிங் நடக்க போகுது அப்படின்றத பார்த்தோம் கான்செப்டோட. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து 1987 ஜீன் பெப்டைட்ஸ் அப்படின்னு, இது நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க ஜெனட்டிக்ஸில். ஓகே, ஜீன் பெப்டைட்ஸ் ஃபோரியர், எ ஃப்ரெஞ்ச் மேத்தமெட்டிஷியன் அண்ட் சயின்டிஸ்ட் காயின் த டேர்ம் பார்த்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் அப்படின்றத கொண்டு வந்தார். ட்ராப்பிங் ஹீட் இன் த அட்மாஸ்பியர் பை சர்டன் கேசஸ், சில வகையான கேசஸ்னால ஹீட் வந்து அப்படியே ட்ராப் பண்ணப்பட்டு பூமிக்குள்ளேயே சுத்துது அப்படின்றது கான்செப்ட். ஓகே, அதனால பூமி சூடாகுது அப்படின்றது தான் இது மீன் பண்ணுது. அது என்ன கேஸ், என்ன ட்ராப் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு சன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் எல்லாமே பூமியை வந்து நோக்கி வந்து படுது. பட்டதுக்கு அப்புறமா பூமி எல்லா இந்த வெப்பத்தையும் பூமியினால வச்சுக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணும், திருப்பி அனுப்பும். இங்கே தான் இந்த ப்ராசஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேஜராக கிரீன்ஹவுஸ் கேஸஸ் இந்த எஃபெக்டுக்கு, இந்த விளைவுக்கு காரணமான கேசஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக இந்த ஒரு 7 கேசஸ், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், வாட்டர், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் எல்லாமே. இல்லை ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, இதுதான் பிரச்சனை, இதனால தான் அதிகம். இதனால மட்டும் இல்லை, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இதுக்காக சப்போர்ட் பண்ணுது இந்த இந்த விளைவுக்கு. பட் அதிகமானு பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு தான் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு சன்னை போட்டுக்கலாம். இப்போ மெயின்ஸ் எழுதும் போது, இதை நீங்கள் எழுதும் போது இந்த டயக்ராம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சன்லேருந்து வர்றது சோலார் ரேடியேஷன், இங்கே வந்து நம்ம ஒரு எர்த், ஓகே, இதுதான் எர்த் எடுத்துப்போம், அதாவது மேல் பக்கம் இந்த டயக்ராமில் பார்க்குறோம்ல இந்த மாதிரி, இதுதான் நான் போட்டிருக்கேன். சரியா, இப்படி எடுத்துக்கலாம் மேல் பக்கம். இப்போ இதுதான் வந்து லேண்ட், எர்த்தோடைய லேண்ட். இப்போ இங்கேருந்து ரிட்டர்ன் போகக்கூடிய ரேடியேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேருந்து வருது, சோலார் ரேடியேஷன், சோலார் ரேடியேஷன். ஓகே,
இது எல்லாமே வந்து யூவி ரேஸ், ஓகே, அல்ட்ரா வயலட் ரேஸ், அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வேவ் லென்த். ஷார்ட் வேவ் லென்த் தட் மீன்ஸ் இந்த ரேஸ் வந்து நம்மளால கேப்சர் பண்ண முடியாது, நம்மளாலன்ட்டு இல்லை மற்ற நடுவில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் இந்த நேரத்தில் பார்த்தோம் கேப்சர் பண்ண முடியாது. ஓகே, அப்போ இது எர்த், இது வந்து நம்ம எர்த், இது டெரஸ்ட்ரியல். அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிறது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன், இது யூவி ரேஸ், பட் இது வந்து ஐஆர்எஸ் இன்ஃப்ராரெட் ரேஸ், இது ஷார்ட் வேவ் லென்த், பட் இது லாங் வேவ் லென்த். ஓகே, இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ணப்படும், இங்கே என்னென்னலாம் இருக்குன்னா, இதுதான் வந்து அட்மாஸ்பியர், இதை வந்து நம்ம அட்மாஸ்பியர்னு எடுத்துக்கலாம், அட்மோஸ்பியர். சரி, இப்போ இந்த அட்மாஸ்பியர்ல என்னெல்லாம் இருக்கலாம், கேசஸ் இருக்கலாம், வாட்டர் வேப்பர் இருக்கலாம், கேசஸ் கிளவுட்ஸ், வாட்டர் வேப்பர் எல்லாமே மிக்ஸ் பண்ணது தான் கேசஸ், கிளவுட்ஸ், வாட்டர் வேப்பர், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எக்ஸெட்ரா, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து மேலே எடுக்கும். சரி, பொதுவாக நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், வாட்டர் வேப்பர், வாட்டர் வேப்பர், கேஸ் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இதெல்லாம் இங்கே இருக்குது. பொதுவாக இதெல்லாம் என்ன பண்ணுன்னா, மேலேருந்து வரக்கூடிய சோலார் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணும். நம்பர் ஒன், அப்சர்வ் பண்ணும், அப்சர்வ் அப்சர்வ் பண்ணி கீழே சோலார் ரேடியேஷனை சென்ட் பண்ணும். ஓகே, அப்சர்வ் பண்ணிட்டு என்ன பண்ணுது, கீழே சென்ட் பண்ணுது, எங்கே எர்த்துக்கு பண்ணும். ரிமைனிங்கை வந்து என்ன பண்ணோம்னா, ரிஃப்ளெக்ட் பேக், ரிஃப்ளெக்ட் பேக், இது இதெல்லாம் என்ன பண்ணுது, கொஞ்சம் வந்து கீழே எர்த்க சென்ட் பண்ணுது, ரிமைனிங் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது, ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது. ஸோ இது எல்லாமே வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு தான் நான் சொல்றோம், சொல்லப்படும் இங்க இருக்குது எல்லாமே. பட் இதெல்லாம் அந்த எஸ்பெஷலி ஏழு விஷயங்கள் அதிகமாகும் போது தான், அதனால குளோபல் வார்மிங் அப்படின்றது இம்பாக்ட் ஆகும். சரியா, சப்போ இங்க இருந்து வர சோலார் ரேடியேஷன்ஸ் இங்க இருக்குது எல்லா கிரீன் ஹவுஸ் கேஸஸும் என்ன பண்ணுது, முக்கியமா இங்க இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல், வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாமே வாங்கி கீழே கொஞ்சம் விட்டுட்டு ரிமைனிங் வந்து மேலே அனுப்பிடும். இந்த கான்செப்டை வந்து நம்ம ஹீட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம பின்னாடி பார்க்கலாம், இது என்னன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா பார்க்கலாம். ஓகேவா, ஹீட் பட்ஜெட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ இதுதான் கான்செப்ட். அப்போ அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கீழே சென்ட் பண்ணுது, ரிமைனிங் ரிஃப்ளெக்ட் பண்ணி மேலே சென்ட் பண்ணுது. இது எந்த ரேஸ் அப்படின்னா, சோலார் ரேடியேஷன். அதே கான்செப்ட் தான் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். ஓகே, அதாவது பூமி, பூமியிலேருந்து போகக்கூடிய டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனையும் இதே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், வாட்டர் வேப்பர்ஸ், கேசஸ் என்ன பண்ணணும், அகெயின் அப்சர்வ், அகெயின் என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும், இந்த ரேடியேஷன்ஸ் அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணும்னா, கொஞ்சோண்ட மேலே வெளியே அனுப்பிடும், சென்ட் பண்ணிடும், ரிமைனிங் உள்ளவே என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணும், உள்ளவே ரிஃப்ளெக்ட் பேக். நல்லா கவனிங்க, இது செகண்ட், சன்னிலிருந்து வர்றத வாங்கி எர்த்துக்கு விட்டுடுது கொஞ்சோண்டு, ரிமைனிங் ஸ்பேஸ்க்கே அனுப்பிடுது. அதே மாதிரி எர்த்துலேருந்து வந்த ஹீட்டை வாங்கி கொஞ்சம் திருப்பி எர்த்துக்கே விட்டுடுது, ரிமைனிங் ஸ்பேஸுக்கு சென்ட் பண்ணிடுது. அப்போது ரெண்டு இடத்துலேருந்துமே வாங்கி கொஞ்சம் அங்கேயே வந்த இடத்துக்கே அனுப்பிட்டு ரிமைனிங் கொஞ்சம் உள்ளே அனுப்பிக்கிது, இப்படி தான் பண்ணுது. ஸோ அப்போ இது வந்து இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, அட்மாஸ்பியரில் ஒரு பிளாங்கெட் மாதிரி, ஓகே, ஒரு பிளாங்கெட் மாதிரி எர்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ மொத்த ஹீட்டும் உள்ள அனுப்புச்சுன்னா எர்த் என்ன ஆகிடும், ஃபுல்லா பயங்கர ஹீட் ஆகி ஃபுல்லா வெடிச்சிடும். ஓகே, மொத்த அதே மாதிரி எர்த்துலேருந்து போக ரிஃப்ளெக்ட் ஆகிற ஹீட் எல்லாத்தையும் வாங்கி வெளியே விட்டுட்டாலும் எர்த் டக்குன்னு என்ன ஆகிடும், கூல் ஆகிடும். ஓகே, அப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன், கிட்டத்தட்ட இந்த டெசர்ட் ரீஜன் எல்லாம் பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லா பயங்கரமான ஹீட் இருக்கும், நைட் ஃபுல்லா பயங்கரமான ஸ்னோஃபால் கிட்டத்தட்ட, ஓகே, ஸ்னோஃபால் அல்லது பயங்கர சில்னஸ் இருக்கும், இல்லை கொஞ்சம் ஸ்னோ அளவு கூட இருக்கும் சில பகுதிகளில். ஓகே,
அப்ப என்னன்னா நடுவுல இந்த டெசர்ட் இந்த மாதிரி இடத்துல நடுவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இந்த கேஸ், வாட்டர் வேப்பர்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், கிளவுட்ஸ், பெருசா எதுவுமே இருக்காது. இதனாலதான் அங்க இந்த இம்பாக்ட் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி மொத்த குளோபே இருந்திருக்கணும், ஐ மீன் குளோபே இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும், அன்லஸ் எது இல்லைன்னா இந்த டஸ்ட் பார்ட்டிகல், வாட்டர் வேப்பர், கேசஸ் கிளவுட்ஸ் இல்லைன்னா. பட் அப்படி இல்லை, இது எல்லாமே எல்லாத்துலயும் இருக்குன்றதுனால ஒரு ஏர்த்துக்கு பிளாங்கெட் மாதிரி இது ஃபங்க்ஷன் ஆகுது. சரியா, இப்போ இதை தான் இங்க நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இங்க என்ன பண்ணுது, சோலார் ரேடியேஷனை வாங்கி ஏர்த் அனுப்புது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா ஏர்த் வந்து ஒரு 100 லெவல் தான் வந்து ஹீட் வச்சுக்கோங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்துக்கலாம், 100 தான் வச்சுக்கோ. பட் இங்க 50 50 50 50 அப்படின்னு சொல்லிட்டு ஹீட் வந்துகிட்டே தான் இருக்குது. எப்போ காலையில 6 AM ல இருந்து 6 PM வரைக்கும் வந்துட்டு இருக்குது, கரெக்டா? அப்படி ஒரு ஒரு அசம்ஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எது வந்தாலும் ஒரு பாயிண்டா பார்த்தா தான் நம்மளுக்கு மைண்ட்ல ஏறும்ல, அதனால அப்ப 50 50 50 வந்துட்டு. ஆனா ஏர்த்னால ஒரு 100 தான் வச்சுக்க முடியும். அப்படின்னா இங்க வர்றதெல்லாம் பார்த்தோம்னா எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ ஏர்த்ல வந்து 100 மேல ஒரு 150 200 250 300 சொல்லிட்டு ஹீட் அதிகமாயிட்டே இருக்குதான். அப்போ 100 தானே வச்சுக்க முடியும். அப்போ 100 மேல இருக்கக்கூடிய எல்லா ஹீட்டையும் என்ன பண்ணும், இது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேவா, அதாவது வச்சுக்க முடியாது, தள்ளும். ஓகே, அப்போ 100 மேல இருக்கக்கூடிய ஹீட் அப்படியே அனுப்புங்க, 150 200 250 சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டேன். 100 மேல அதிகமா இருக்கும், 1000 கிட்ட இருக்கும்னா அப்ப கோச்சுக்கங்களேன், 900 700 அப்படி சொல்றேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி அனுப்புவோம். ஸோ இது ரிஃப்ளெக்ட் பேக் ஆகுது. இதை தான் நம்ம டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்ஃப்ராரெட் ரேஸ், இது லாங் வேவ்லென்த். இந்த வேவ்லென்த், ஓகே, இந்த லாங் இந்த ரேஸை வந்து பிடிச்சிக்க முடியும். ஓகே, ஏன்னா வந்து ஹீட் ஆகிட்டு போகிறதுனால இன்ஃப்ராரெட் ரேஸாக போகிறதுனால பிடிச்சிக்க முடியும். அப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி சொன்ன இந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ், வாட்டர் வேப்பர், டஸ்ட்டு, கிளவுட்ஸ், இது எல்லாமே அதே வேலை தான். வாங்கி கொஞ்சம் வெளியே அனுப்புவோம், ஓகே சூப்பர். ரிமைனிங் கொஞ்சம் உள்ள அனுப்புவோம், ஓகே சூப்பர். இது நம்மளுக்கு தெரியும், இப்போ தான் பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். வாங்கி கொஞ்சம் இந்த 50 50 வாங்கி உள்ள அனுப்பிச்சு எல்லாம் இருக்குது. ஓகே, கொஞ்சம் உள்ள அனுப்பிடுச்சு, ரிமைனிங் வெளியே அனுப்பிடுச்சு, டசன்ட் மேட்டர். இங்கே பிரச்சனை இல்லை. இப்போ இந்த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ரேடியேஷன்ஸ் மட்டும், தட் மீன்ஸ் அந்த ஹீட் மட்டும் இதெல்லாமே வாங்கி வெளியே அனுப்பிட்டு சிலது உள்ள ட்ராப் பண்ணுது, அது வரைக்கும் ஓகே. ஆனால் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த கிரீன் ஹவுஸ் கேஸில் 7 gases, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸட்ரா மீதி எல்லாம். இதில் இந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கலாம், ஸ்பெஷலி கார்பன் டை ஆக்சைடு. இந்த ஒரு கேஸ் என்ன பண்ணுன்னா, இப்போ இந்த கேஸ் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம், அதிக அளவில் இந்த கேஸ் இப்படி இருக்கு, ஓகே, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மேபி நம்மளுடைய என்ன சொல்றது, ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், நம்ம பண்ற ஆந்த்ரோபனாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால விளைவுகள்னால ஏற்படக்கூடியதாக இருக்கலாம், வெஹிக்கிள் எமிஷன்ஸ், இந்த மாதிரி ஃபேக்டரிஸ், இந்த மாதிரி வாட் அவர் த கிங் கைண்ட்ஸ், எவ்வளோ வேணா வந்துட்டு போட்டோம், இதெல்லாம் நம்ம இதெல்லாம் சேர்ந்து கார்பன் கண்டென்ட் அதிகமாக ஏற்றி விட்டுறோம். ஓகேங்களா, இப்போ இந்த கார்பன் எல்லாம் போயிட்டு என்ன பண்ணிடுது, அதிகமாகாத ரேஷியோ வந்து இந்த மாதிரி அதிகமாகிடுச்சு. இப்போ அதிகமான இந்த இடத்துல மட்டும் போகக்கூடிய இந்த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன், ஓகேங்களா, டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எல்லா கேஸ் என்ன பண்ணும், வாங்கி கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு மீதியை சென்ட் பண்ணணும் அப்படின்னு, கரெக்டா? மீதி எப்படி என்ன பண்ணணும், சென்ட் பண்ணணும். ஆனால் இந்த ஸ்பெஷலி கிரீன் ஹவுஸ் கேஸஸ் அதுலேயும் முக்கியமாக இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணாதுன்னா, இது எதுவுமே மேலே ரிஃப்ளெக்ட் பண்ணாது, எதுவுமே மேலே என்ன பண்ணாது, ரிஃப்ளெக்ட் பண்ணாது. மொத்த ஹீட்டையும் உள்ளவே என்ன பண்ணோம், ட்ராப் பண்ணிடும். அப்போ மொத்த ஹீட்டையும் உள்ளவே ட்ராப் பண்ணுதுன்னா எல்லா ஹீட்டும் என்ன ஆயிடுது, இப்படியே உள்ளே வந்துடும். அப்போ இதை வந்து நம்ம ஒரு குளோபா அஷ்யூம் பண்ணிக்கலாம். இதை ஒரு குளோபா நம்ம அஷ்யூம் பண்ணா, மேலே போக வேண்டிய ஹீட்டு எல்லாமே என்ன ஆயிடுது, உள்ளவே ஹீட்டு வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும், இங்க குளோபுக்குள்ளேயே சுத்துது. ஏன்னா மேலே ஒரு பிளாங்கெட் மாதிரி போட்டு மொத்தத்தையும் நான் உள்ளவே ட்ராப் பண்றேன், ட்ராப் பண்ணிட்டேன், வெளியவே போக முடியல. இப்போ இங்க எங்கேயுமே மேலே என்ன ஆகல, எஸ்கேப் ஆகவே இல்லை. எல்லா எல்லா ஹீட்டும் இங்க உள்ளவே ட்ராப் பண்ணப்படுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹீட் வெளியே போக முடியலன்னா உள்ளவே சுற்றிட்டு இருக்குமா ஹீட்டு? ஓகே, இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றோம், புவி வெப்பமயம் ஆகுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ த சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் போகும்போது ஏர்த்துலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை
மேல இருக்கக்கூடிய கேஸ் பார்ட்டிகல், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா வாங்கி இங்க நான் சொன்ன மாதிரி அப்சர்வ் பண்ணி கொஞ்சோண்டு திருப்பி எர்த்துக்கே அனுப்பிட்டு ரிமைனிங்க சென்ட் பண்ணும். இது காமனா நடக்கும். ஆனா இதுல கார்பன் டை ஆக்சைடு மட்டும் என்ன பண்ணணும்னா சென்ட் பண்ற கெப்பாசிட்டி கிடையாது, அது எல்லாத்தையும் உறிஞ்சி உள்ளவே வச்சுக்கும். அப்போ கார்பனோட கண்டென்ட் நம்ம அதிகமா ஆக்க 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 என்ன ஆகுது என்வரான்மெண்ட்ல, ஐ மீன் அட்மாஸ்பியர்ல, அது இன்னும் அப்சர்வ் பண்ணிட்டு உள்ளவே அனுப்புற ப்ராசஸ் தான் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா குளோப் வந்து வார்மிங் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஏழு கேசஸ் நம்ம சொல்றோம் சரிங்களா. பட் இதுல இந்த குளோரோ ஃப்ளோரோ கார்பன் இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே, இது மூலியமா தான் ஓசோன் டிப்ளேஷன் நடக்கும். அது நம்ம செப்பரேட் டாபிக்கா பார்க்கலாம். மற்றது நைட்ரஸ் ஆக்சைடு, வாட்டர், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதுல ஈஸியா நம்ம ஸ்ப்ரெட் பண்ற ஒரே ஒரு எமிஷன் எதுனா கார்பன் டை ஆக்சைடு. மற்றதை கம்பேர் பண்ணும்போது மற்றதும் எமிஷன் பண்றோம் நம்ம, சில டைம்ஸ் நம்மளுடைய இம்பாக்ட்னால நடக்குது, சிலது நேச்சுராகவும் நடக்குது. பட் கார்பன் டை ஆக்சைடு அதிகமான ரேஷியோ நம்மளால நடந்தது, கார்பனோட அளவு அதிகமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ தட் இது போயிட்டு கம்ப்ளீட்டா ட்ராப் பண்ணுது. ஓகேங்களா, இங்க பாருங்க, இங்க கொஞ்சம் பார்த்தா கம்மியா இருக்குதுன்னு தெரியும். இங்க வந்து அதோட திக்னஸ் போட்டிருக்கோம்ல, இவ்வளோ திக்னஸ் போட்டிருக்குல்ல. ஸோ அப்போ என்ன ஆகுனா கார்பன் டை ஆக்சைடு இவ்வளோ திக்னஸ் இருக்கிறதுனால அது என்ன பண்ணாது, சோலார் ரேடியேஷனை வந்து பூமியிலேருந்து போகிற டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் எதுவுமே வந்து வெளியே போகாம இங்கேயே உள்ள வச்சுக்கிறதுனால அப்போ குளோப் ஃபுல்லாக என்ன ஆகிடும். ஸோ இப்போ இங்கே வந்து கொஞ்சம் கலராக போட்டிருக்கேன், அதட் மீன்ஸ் அவ்வளோ ஹீட் இல்லைன்னு அர்த்தம். பட் இங்கே ஃபுல்லாக வெட்டாக போட்டிருக்கேன், அதட் மீன்ஸ் அது ஹீட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது கிராஃபிக்கலாக இந்த மாதிரி பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். அப்போது கார்பன் டை ஆக்சைடு சிம்பிளாக என்ன பண்ணுன்னா ட்ராப் த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன், அவ்வளோதான். ஸோ அதனால லீட்ஸ் டு குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்னால வரக்கூடியது அதோட காசஸ் அதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றதுல நம்ம நார்மலா பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்டுக்கான ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சிம்பிளா கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்டோட கான்செப்டை நம்ம பார்த்துருக்கோம். இதுக்குள்ள இன்னும் நிறைய பேசலாம். ஓகேவா, என்னாச்சு ஏதாச்சு எப்படி வருது, எந்த கேஸ் எப்படி போகுது, எப்படி பிரேக் டவுன் ஆகுது, கார்பன் எப்படி பிரேக் டவுன் ஆகும், எத்தனை நாள் ஆகும் கார்பன் பிரேக் டவுன் ஆக, இந்த அளவுக்கெல்லாம் நம்ம பேசலாம். ஓகே, பட் கான்செப்ட் இவ்வளோதான். ஓகேங்களா, சிம்பிளான கான்செப்ட் சரியா. ஸோ குளோபல் வார்மிங் இதுதான் புவி வெப்பமயமாகுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதுக்கு தான் வந்து என்ன பண்றாங்க, இந்த கார்பனை உடைக்கிறதுக்கு, அதிகமான கார்பனை அப்சர்வ் பண்ணி எடுக்கிறதுக்கு நிறைய ப்ராசஸ் பண்றாங்க. பிளான்டிங் பண்றது, ஃபாரஸ்ட் நிறைய கிரியேட் பண்றது, இல்ல கொஞ்சம் சயின்டிபிக்கா போனா கார்பன் சீக்ரிசிஷன் மெத்தட்ஸ், இதெல்லாம் வந்து அப்கமிங், இதை பேஸ் பண்ணி பார்க்கக்கூடியது. ஓகே, ஸோ தட் இன்னைக்கு நம்ம பார்க்கணும்னு நினைச்ச கான்செப்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ், பசுமை இல்ல வாயு, அதனால ஏற்படக்கூடிய அதுல முக்கியமான கேஸ்னால ஏற்படக்கூடிய குளோபல் வார்மிங் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கிளீனா பார்த்தோம். ஓகேவா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் ஓசோன் டிப்ளீஷன். ஓகே, ஓசோன் டிப்ளீஷன்னா என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே ஃபைன், ஸ்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல போட்டு விடுங்க என்ன டவுட்ஸ் அப்படின்றது. ஓகே, தேங்க்யூ ஆல்.